வணக்கம் கிளி வாய்ஸ் அப்படியே வீடியோ பார்க்க போறேன். டுபாக்குறேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயருக்காரன் நியூ இயர்லேருந்து சும்மா பட்டாசாக நியூ அப்டேட்லாம் விட்டுட்டுருக்கிறான். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் தந்திருக்கான். அப்படி என்னடா தந்து கிழிச்சு விட்டான் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எவ்வளோ சொன்ன ப்ளூ பிரிண்ட் அது இதுன்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் எனக்கு பத்தாது, எங்கள் பிள்ளைங்களுக்கு என்னமோ செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயருக்காரன் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் விட போகிறான். அப்படி என்னடா அப்டேட் விட போகிறான் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க், அதாவது என்ன மாஸ்க்கு, அதாவது சாமுராய் மாஸ்க் வந்து கொடுக்க போகிறான். அப்படி என்னடா இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா மாஸ்காமல் இது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் ரிவார்டு, லொட்டு ரிவார்டு, நொஸ்கு ரிவார்டு, அது மாதிரி என்னென்னமோ தரான். அப்படியா அப்படி ஃப்ரீயாக தரானா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரான். அதெல்லாம் எப்படி எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், ஸோ எப்போ வரப்போகுது, லொட்டு லொஸ்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அமை விட்டுருங்க. இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அடையடே என் டுபாகுரி அப்படியே சொல்லிட்டு அந்த மாஸ்க் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க, என்னது அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இந்த சிங்கம் பையன், இந்த சிங்கம் பையனை நான் எப்பட்றா எடுக்கிறது, இந்த இத்து போன மூஞ்சி வேறு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரே ஸ்பின்ல என்னாச்சு வலி இருக்கலா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கைஸ், இது வந்து ஒரே ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்குள்ளது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் லிஸ்டில் 10 பேர் வச்சுட்டு சீனை போடுறானுங்க. சரி நாமளும் சீனை போடுவோன்ட்டு என்ன பண்ணோம், ஓசியில் போய் ஒரு FF டோக்கன் சேஞ்ச் பண்ணி நாம டைமண்ட் ராயில வாங்கணும். சரி அதாவது அந்த வவுச்சியில வாங்கிட்டோம். வாங்கினவொடனே சரி நம்மளும் நெட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ரிக்கப் பண்ணலாம் புதுவிதமாக. அதாவது நம்ம ஏற்கனவே இது வந்து கன்ஸ்கினுக்கு பண்ணியிருப்போம், அடையாளே எங்களுக்கு தெரியாது நினச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இது நம்ம கன்ஸ்கினுக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவ்ல அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து லக்கி ராயலுக்கு வந்து போட்டு லொட்டுக்கு லொட்டுக்கு லொட்டுக்குன்னு ஒரு நிமிஷமாக தட்டிட்டு இருந்தோம். சரி எப்படியோடு இந்த சிங்கம் டூ வில்லன் நம்மளுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஸ்பின் விட்டான் பாருங்க. எனக்கு ஒரே அடி என்ன பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்துருச்சு, செம்ம அடி அடிச்சிட்டான். அதாவது சிங்கம் அடி கஜீர்னு ஒரு அடி அப்படி விட்டான். அடடே இப்பயாச்சும் அந்த மாஸ்க் எப்படி எடுக்கிட்ட சொல்கிறான் நான் அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த மாஸ்க் எப்படி எடுக்க போகிறோம்னா, ஸோ இந்த அதாவது இந்த விஷயக்குள்ளே தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூணு பாக்ஸ்லேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். என்னான்னு பார்த்தீங்கன்னா பேகு, கன் ஸ்கின்னு, இன்னொன்று என்னமோ பண்ணியிருந்தோம் நம்பகரில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த மாஸ்க் கிடைக்க போகுது. இதில் எங்கடா கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தாத்தா மண்டை, அதாவது இந்த வெள்ளை மீசை வச்சுட்டு ஒரு தாத்தா இருக்காங்கல்ல, அந்த பாக்ஸில் தான் நம்பளுக்கு மாஸ்க் ஃப்ரீயாடா, அதாவது பர்மனண்டாடா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அது வந்து பர்மனன்ட் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் இன்குபேட்டர். ஸோ இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வேற லெவல் இன்குபேட்டராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கசாமுசான் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது சோரி மண்டை ஒன்று போட்டிருக்குது, மாஸ்க் ஒன்று போட்டுக்குது, சும்மா கெத்தாக போடுது இந்த இன்குபேட்டரு. அப்படி என்னால் அந்த இன்குபேட்டரில் இருக்குதுன்னா, ஏன்னா அந்த மாஸ்க்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாஸ்க்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஓல்டு எலைட் பஸ்ல இது மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ தான் இது மாதிரி புதுசாக கிரியேட்டிவிட்டியோ பண்ணுறோம். ஆடேடே இது எப்படா வர இன்குபேட்டரு அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கைஸ், இது நெக்ஸ்ட் இன்குபேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுட்டு தான். ஏன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டர் வந்து வேறு, அதாவது டைனோ வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வர்றோம்னா கன்ஃபார்மாக இது தான் வரும். ஸோ என்ன வருது நம்ம காத்திருந்து பார்ப்போம். அப்படியே வேறு விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் மாசான விஷயம் அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். எஸ் நெக்ஸ்ட்டு மேஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் ஆட் ஆகுது. சரி இதெல்லாம் விட்டுத்தல் வேறு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் கைஸ். என்னடா இது இன்னொன்னுமோ இருக்குது, ஆடாடே கண்டுபிடிச்சிட்டா ப்ரூஸ்லி தானே அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரூஸ்லி காஸ்டியூம் தான் கைஸ். ஸோ இது வந்து எப்படி வரப்போகுதுன்னா, ஸோ அதாவது டைமண்ட் ராயில் வரப்போகுது. ஆடடே குஸ்கா இப்போ தானே ஒரு டைமண்ட் ராயில் இருந்துச்சு, அதுக்குள்ளே இது எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கைஸ், அது முடிஞ்ச வாட்டி இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோர் ராயல் அதாவது சொல்கிறாங்க இது தனியாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ரெண்டு காஸ்டியூமும், அதாவது ப்ரூஸ்லியே அவன் பொண்டாட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனிவே இது நல்லா தான் இருக்குது. ஓகே மக்கள் இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வரும், அதாவது 99 டைமண்ட் அப்படிலாம் அதெல்லாம் கிடக்கட்டும். ஸோ இப்போ நம்ம மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது நியூ இயரை அடுத்து நம்ம பயபுள்ள ஏதோ ஒன்று நம்மளுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் விட்டான், அதாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூமு, அதுவும் இல்லாமல் ஐபோன் லெவல் ப்ரோ மேக்ஸு, அதாவது மேஜிக் கியூபு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்டாக தரான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கான். ஸோ இது எப்போலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டேட் சொல்லியிருக்கான், அதாவது பொங்கலுக்கு முன்னாடி நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்டேட் நம்ம ஒரு பேர் வச்சிடலாம், அதாவது பொங்கல் அப்டேட் மாதிரி விட்றான், பொங்கல் அப்டேட்லாம் இல்லை அவன் இன்னும் அப்டேட் விட்றான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ இது விஷயம் கொடுக்குறான், இதெல்லாம் அப்படியே ஒரே மட்டுமான கொடுத்துருவான் நான் நாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இது ஒரு ஒரு ஈவெண்ட்டாக வச்சு நம்மளை செய்வான். ஸோ நம்ம எப்படியோ முடிச்சு வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஈவெண்ட்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது கோப்பா அமெரிக்கா அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறானுங்க. டோர்னமெண்ட் இல்லை, சும்மா மேட்ச், அதாவது அவங்க ஊருக்காரனுக்கு நடத்துகிறான். ஸோ நம்ம இது நம்மளுக்கு இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரிவார்டு தரோம். அப்படி என்னோட ரிவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைவ், அதாவது இவன் டோர்னமெண்ட் நடக்குள்ள லைவ் நடத்துவான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ வியூ போனால் இது தரேன் அது தரேன் அப்படின்னு போட்டிருக்கேன், நீங்கள் பிக்சரே பார்த்துட்டுருக்கீங்க. இதில் மெயினான விஷயம், ஸோ அந்த பொண்ணு பண்டில் இறச்சிட்டியும், ஸோ அவ்வளோக்கும் என்கிட்ட காஸ்ட்யூமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ இந்த பண்டில் வாங்கிக்கலாம், ஸோ ஏதோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அடே இதுதான் ஒரு இதாடா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எலைட் பாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னான், பட் வேறு விதத்தில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுன்னு சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ அந்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக மைசி ஷாப்பில் ஆகலாம், இல்லை கைஸ் வேறு ஈவெண்ட் வந்து வருகிறது. ஸோ அது வந்து இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கன்ஃபார்ம் பண்ண வாட்டி அதுவும் இல்லாம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டது மைசி ஷாப். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வீடியோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. இப்போ இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பிள்ளைங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்டர் தமிழ் பை.